சென்னை அடுத்துள்ள சேலையூரில் எஸ்பிஐ வங்கி உள்ளது இங்கு போலி ஆவணங்களை கொடுத்து எண்பத்தி இரண்டு லட்சம் ரூபாய் கடன் பெற்று அபார்ட்மெண்ட் வாங்கியுள்ளதாக புகார் எழுந்தது சேலையூர் ஐஸ்வர்யா கோபாலகிருஷ்ணன் விஷ்ணுகுமார் சந்தோஷ் ஆகிய நான்கு பேர் இந்த மோசடியில் ஈடுபட்டுள்ளனர் என கண்டறிந்த எஸ்பிஐ வங்கி உதவி மேலாளர் ஈஸ்வரமூர்த்தி போலீசில் புகார் அளித்தார் போலீசார் சந்தோஷை கைது செய்து சிறையில் அடைத்தனர் மீதி மூன்று பேரை தேடி வருகின்றனர்